பிரதேச பணியிலும் இந்த தலைமுறையின் பணியிலும் தங்களுடைய அர்ப்பணிப்பான கடமைகளை செய்திடும் போன்ற இந்த விருந்தினர்கள் இப்பொழுது உரிய மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். தேசங்களிலே
எந்த ஒரு நாட்டிலும் இவ்வாறான ஒரு எழுச்சிமிக்க நிகழ்வுகள் இதுவரை நடந்ததாக வரலாறே இல்லை. அவ்வாறு அந்த வரலாறை படைத்த எங்களுடைய குழந்தைகளுடைய அந்த குழந்தைகள் விளையாடுகின்ற அந்த கழகங்கள் தான் அவர்களுக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெற்றுத் தருகின்றது என்பதை தயவு செய்து நாங்கள் புரிந்து கொண்டு இன்றைய இறுதிப் போட்டியின் அடுத்த நிகழ்வுக்கு செல்வோமாக. இதுவரை அந்த ஒலிம்பிக் தீபத்துக்கான வேட்டொலி எழுப்பப்பட்டு இந்த மைதானத்தை சுற்றி இன்றைய போட்டிகளிலே பங்கு பெற்றுகின்ற அனைத்து கலங்களுடைய வீரர்கள் அவர்களுடைய கைகளிலே அந்த ஒலிம்பிக் இப்பொழுது ஒலிம்பிக் தீபமானது மாவட்ட இல்லத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து சேதன் இல்லத்தைச் சேர்ந்த வீரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் ராதா இல்லத்தைச் சேர்ந்த வீரர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. தொடர்ந்து சோதியா இல்லத்தைச் சேர்ந்த வீரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அங்கேக்கணி இல்லத்தைச் சேர்ந்த வீரர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. சேர்ந்த வீரர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. மைதானத்தின் நடுப்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து விளையாட்டுக் கழக வீரர்களும் அந்த தீபங்களை தங்களுடைய கைகளிலே ஏந்தி இன்றைய போட்டிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கும் அக்கினியின் சாட்சியாக இன்றைய இந்த போட்டிகள் திறம்பட நடக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்ற விதமாக எங்கள் தேசிய தலைவர் அவர்களுடைய சிந்தனைகளிலே ஒன்றாக இயற்கை எனது நண்பன், வரலாறு எனது வழிகாட்டி, என்னுடைய வாழ்வு என்னுடைய தத்துவாசிரியன் என்ற அந்த உன்னத சிந்தனைக்கு அமைவாக இதுவரை எங்களுக்கு வானத்தில் இருந்து ஆசீர்வாதம் தந்த அந்த மலை கூட இப்பொழுது எங்களுக்காக விட்டு தந்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த உன்னதமான மாவீரர்களுடைய அந்த அனுசரணையுடன் அந்த மாவீரர்களுடைய வாழ்த்துதல்களுடன் இந்த பிள்ளைகளுடைய எங்களுடைய அடுத்த தலைமுறையின் அற்புதமான விளையாட்டை இன்று முழுவதும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற அதே வேளையில் அதன் ஆரம்ப நிகழ்வாக அக்கினியில் சங்கமிக்கின்ற அந்த நிகழ்வுகள் இப்பொழுது இடம்பெற்று அனைவரும் நடுவர்களுக்கான பிரமாணங்கள் நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்படுகின்றது. அதனை தொடர்ந்து ஒவ்வொரு நடுவர்களும் இந்த விளையாட்டிலே பங்கு பெற்றுகின்ற வீரர்களும் இப்பொழுது இந்த அக்கினியின் சாட்சியாக உறுதி பிரமாணம் எடுக்க உள்ளார்கள். அனைவருக்கும் வணக்கம். 2024 ஆண்டு தமிழ் தோட்டத்தில் வருத்தப்பட்டுள்ள நீர்நிலை போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் நாம் அனைவரும் சர்வதேசமும் சந்தைக்கும்படியும் பிரான்சு தமிழர் விளையாட்டு சட்டங்களுக்கு அமைவாகவும் உண்மையாகவும் ஏழ்மையாகவும் வெற்றி கொள்ள சங்கமாகவும் மதித்து நடப்போம் என்று உறுதியை கொடுக்கின்றோம்.
எங்கே உங்களுடைய கரகோஷம்
அற்புதமான காண சென்றவர்கள் இந்த காட்சிகளை நாங்கள் காப்பாற்று உலகு ஆகிய இசையுடன் பாட்டிலே பாடகர் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அது அற்புதமான அணிநடையின்
ஆரம்பத்திலே முழவு வாத்திய இசையை புலாங்க, அந்த முழவு வாத்தியத்தின் இசையின் பின்னால் இத்தனை இல்லங்களும் அணிவகுத்து வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது எங்களுடைய தேச குழந்தைகள் எதிர்காலத்திலே வரலாறு படைக்கப் போகின்ற எங்களுடைய அற்புத குழந்தைகள். ஒன்று இரண்டு அல்ல, 1800 குழந்தைகள் இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த இல்ல மைவல்லர் போட்டிகளிலே பங்கு பற்றி சிறப்பித்திருந்தார்கள். இவர்களுக்கு பின்னால் இருந்த பயிற்சியாளர்களையும் தலைவர்களையும் எல்லாவற்றுக்கும் மேலான பெற்றோர்களையும் அன்போரும் மிகுந்த உரிமையோடும் நாங்கள் இருகக்கரங்களை பற்றிக் கொள்ளுகின்றோம். இந்த குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் அல்ல. எங்கள் தேசத்திலே நாங்கள் பார்த்த அற்புதமான வீரர்கள் போன்ற அந்த வழியிலே அந்த பொறியிலே வந்த அற்புதமான குழந்தைகள் தான் இந்த திடலிலே இன்று உங்கள் முன்னால் அணிவகுத்து வருகின்றார்கள். இந்த கண்கொள்ளா காட்சிகளை மதம் பிடித்து அனுப்புங்கள். பல்வேறு தேசங்களிலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துங்கள். இன்று பிரான்ஸ் மண்ணிலே இன்று காலை இவ்வாறான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தாயகத்திலே இன்னொரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே வீரியமிக்க நிகழ்வு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அற்புதமான வீரியம் உங்கள் கண் முன்னால் காண்கின்றீர்கள். அழகுமிகு தங்களுடைய அணிவகுப்புகளை அவர்கள் இங்கே செய்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம், பூரிப்படைகின்றோம், வாழ்த்துகின்றோம். இப்பொழுது தங்களுடைய இந்த கொடிகளுக்கு முன்பாக வந்து தங்களுடைய அணிவகுப்பை அந்த கொடிக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கின்ற இடைவேளையிலே அணிவகுப்பு மரியாதையை ஏற்று அதற்கு மதிப்பளித்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்கள் செல்லும் வரை உங்களுடைய கரங்கள் தட்டிக்கொண்டே இருக்கட்டும்.
அர்ப்பணிப்பான உழைப்பினுடைய ஒரு காட்சியை உங்கள் கண் முன்னே நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களுக்கு தொடர்ந்தும் தொடர்ந்தும் நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி அவர்களை வாழ்த்தி விடைபெறும்.